இளம் தலைர் சேனல்ல கேவி ஹிந்தி சிலபஸ் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது கிளாஸ் 7 லெசன் 7. இந்த லெசன் ஒரு ப்ளே, அதாவது டிராமா பேசிஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல வர கரெக்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எப்படினா உயிரற்ற பொருள் தங்களுக்குள்ள பேசுற மாதிரியான ஒரு நாடகம். இந்த பிளேயோட ரைட்டர் விஜய் டெண்டுல்கர் ஜி. இதோட லாங்குவேஜ் ரொம்பவும் சிம்பிளா இருக்கும். லெசனோட பேரு பாப்பா கோகையே. பாப்பா கோகையே அப்படின்னா அப்பா மிஸ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதாவது அப்பா காணாம போயிட்டாரு, மிஸ்ஸிங், அப்பா மிஸ்ஸிங் அர்த்தம், அப்பா காணாம போயிட்டாருன்னு அர்த்தம். யாரோட அப்பா காணாம போயிட்டாங்க, அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த டிராமால நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிராமால வர கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாத்ரனா கேரக்டர்ஸ், விஜிலிகா கம்ப, விஜிலிகா கம்பனா லைட் கம்பம் இருக்கு இல்லையா அது, பேட் ஒரு ட்ரீ, லெட்டர் பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸ் இருக்குள்ள ரெட் கலர்ல ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதுல நம்ம வந்து லெட்டர் போடுவோம், போஸ்ட்மேன் வந்து எடுத்துட்டு போவாங்க, அதான் லெட்டர் பாக்ஸ். கவ்வா, கவ்வானா க்ரோ, நாச்னே வாலி அப்படின்னா டான்ஸ் ஆடுறவங்க ஒருத்தவங்க, லடுக்கி ஆத்மி. இந்த லடுக்கி ஆத்மிய தவிர இவங்க எல்லாருமே வந்து உயிரற்ற கேரக்டர்ஸ், அதாவது உயிரற்றவங்க தங்களுக்குள்ள பேசுற மாதிரி. இவங்க எப்ப பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டைம்ல பேச மாட்டாங்க. ஏன்னா டே டைம்ல மனுஷங்களோட நடமாட்டம் இருக்கும், இவங்க நைட் டைம்ல மட்டும் தங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. சோ நாடகம் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாங்க. சடக், சடக்னா ரோடு, ராத் கா சமய் நைட் டைம், சமுத்திர கே சாமனே ஃபுட்பாத் ஒரு சமுத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபுட்பாத், வஹி பர் ஏக் பிஜ்லி கா கம்ப அங்க வந்து ஒரு லைட் கம்பம் இருக்கு, ஏக் பேட் ஏக் லெட்டர் பாக்ஸ், தூசரி ஓர் தீமே பிரகாஷ்மே ஏக் சினிமா கா போஸ்டர். சோ தூசரி ஓர் இவங்கள்ட்ட இருந்து இன்னொரு பக்கம் அந்த செவரு இருக்கு இல்லையா தீமே பிரகாஷ், சோ ரொம்ப பிரகாசமா ஒட்டி இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமா கா போஸ்டர், ஒரு சினிமா போஸ்டர் வந்து ஒட்டி இருக்காங்க. போஸ்டர் பர் நாச்னே கி மங்கிமா மே ஏக் ஔரத் கி ஆக்ருதி. போஸ்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாச்னே கி மங்கிமா போஸ்டர், சோ டான்சிங் போஸ்டர்ல ஒரு பொண்ணினுடைய ஒரு தோற்றம் இருக்கு. ஆக்ருதி அப்படின்னா தோற்றம், வந்து ஒரு ஒரு கேர்ளினுடைய ஒரு ஃபிகர் இருக்கு. நாச்னே கி மங்கிமா, மங்கிமா அப்படின்னா வந்து போஸ்ட், ஒரு டான்சிங் போஸ்டர்ல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி. சமுத்திர சே சன்சனாதி ஹவா கா பஹாவ், சோ சமுத்திரத்துல இருந்து வர சத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவா கா பஹாவ், பஹாவ்னா ஃபுளோ, காற்று வீசுறதுக்காண்டி சத்தம் வந்து சமுத்திரத்துல இருந்து வருது. தூர் கஹி குத்தோம் கே பவுக்னே கி அவாஸ், பவுக்னேனா பார்க்கிங், குத்தோனா டாக்ஸ் வந்து பார்க் பண்ற சத்தம் ரொம்ப தூரத்துல இருந்து கேக்குது. சோ இப்போ இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் பேசிஸ்ல இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கம்பா, கம்பா அந்த லைட் கம்பம் பேசுது, ஜமாயி ரோக்தே ஹுயே, ஜமாயி அப்படின்னா யார்னிங், அந்த கொட்டாய் விட்டுக்கிட்டே பேசுது, ராம் 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 ராத் பகுத் ஹோ கயி, சோ ரொம்ப இப்ப நைட் ஆயிடுச்சு. பேட் ஆஜ்கல் கி ராத்தே கைசே ஹே ஜல்தி பீத்னே மே ஹி நஹி ஆதி, சோ பேட்ரி என்ன சொல்லுது, சோ இப்பெல்லாம் ராத்திரி எப்படி இருக்கு பாரு, ஜல்தி பீத்னே, சோ சீக்கிரமே போக மாட்டேங்குது, போகிறதுனா நைட் டைம் வந்து போக மாட்டேங்குது, ஜல்தி பீத்னே மே ஹி நஹி ஆதி. அதுக்குடனே கம்ப பதில் சொல்லுது, தின்தோ கைசே நா கைச ஹட்படியுமே பீச் ஜாத்தாக, சோ டே டைம் எப்படி போயிடுது, எப்படியாவது ஹட்படினா ஒரு ஹரியிலேயே போயிடுது, மனுஷங்க போறாங்க வராங்க அந்த அவசரத்திலேயே வந்து பீத் கை எப்படியாவது அது போயிடுது. லேக்கின் ராத்கோ படி போரியத் ஹோத்தி ஹே, சோ மரம் என்ன சொல்லுது, நைட் டைம் எப்படி இருக்கு, ரொம்ப போரா போகுது, ரொம்ப ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கு, ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுது. தப்பி பர்சாத் கி ராத்தோ சேத்தோ ஏ ராத்தே கஹி அச்சி ஹே பேட் ராஜா, சோ கம்பா அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பர்சாத் அப்படின்னா மழைக்காலத்துல இருக்கிற நைட் டைமை விட இந்த நைட் டைம் எவ்வளவோ பரவாயில்ல, தபிபி பர்சாத் கி ராத்தோ சேத்தோ ஏ ராத்தே கஹி அச்சி ஹே பேட் ராஜா, பர்சாத் கி ராத்தோமே தோ ராத் பர் பிக்தே ரஹ, பிக்தே அப்படின்னா வந்து நனைஞ்சிட்டே இருப்பேன், நான் வெட் ஆயிட்டே இருப்பேன், பர்சாத் மழைக்காலத்துல என்ன பண்ணுவேன், நைட்டு ஃபுல்லா நான் நனைஞ்சிட்டே இருக்கணும். பாத்லோ சே ஆனே வாழை, பாத்லோ அப்படின்னா மேகத்துல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி என்ன பண்ணது, மார் காத்தே ரஹ, என்ன வந்து ரொம்ப தண்ணியா போயிட்டு என்ன அடிச்சு இது பண்ணிடும், ஃபுல்லா வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். தேஜ் ஹவாவோ மேபி பல்பு கோ கஸ்கர் பக்கடே பராபர் ஏக்கு டாங் பர் கடே ரஹோ,
ஸோ நான் என்ன பண்ண தேஜாவாகும் மழை டைம்ல ரொம்ப காற்று வேகமாக வீசும் அப்போ நான் என்ன பண்ணணும் பல்புக்கோ கஸ்கர் கஸ்கர்னா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த பல்பை வேற நான் டைட்டாக பிடிச்சிக்கணும் பராபர் ஏக்கு டாங்கு பர் அப்படி பல்பை பிடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏக்கு டாங் டாங்னா கால் ஒரு காலில் நின்றுட்டே இருக்கணும் பர் கடை ரகவோ बिल्कुल अच्छा नहीं लगता எனக்கு ரொம்ப சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல उस वक्त लगता है इससे तो अच्छा था ना होता बिजली के खंभे का जन्म சோ அந்த டைம் வக்தனா அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுனா இதை விட நல்லது என்னன்னா बिजलीயோட கம்ப அதாவது இந்த கம்பமா நான் பிறந்திருக்கவே கூடாது கம்ப का जन्म பல்ப் ஃபேங்க் தப் தூர் கஹி பாக் ஜானே காஜி ஹோதா ஹே இந்த பல்ப வந்து எங்கயாவது ஃபேங்க்னா த்ரோ பண்றது தூக்கி எரிஞ்சிட்டு எங்கயாவது பாக் ஜானி ஓடி போயிடணும்னு எனக்கு தோணும் அப்படின்னு கம்ப சொல்லுது ஸோ இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மரமும் ஒரு கம்பமும் எப்படி பேசும் அப்படின்றது மாதிரி இருக்கும் இப்ப பேட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் முஜ் பர் பி ஏக் ராத் ஆஸ்மான் சே கட் கடாத்தி பிஜ்லி ஆகர் படி தி அரே பாப்ரே ஓ பிஜ்லி தி யா ஆஃப்த் याद आते ही अब भी दिल धक धक करने लगता है आज बिजली जहां घिरी थी वहां कट्ठा कितने गहरा पड़ गया था खंभे महाराज अब जब कभी बारिश होती है तो मुझे उस रात की याद हो आती है अंग धर धर कांपने लगते हैं मारा सुलदे ये मेले कुड़ा उरनाल नाइट एन्ना चे मुझ पर भी एक रात आसमान से खटखड़ाती खटखड़ाती வேகமாக வந்த அந்த बिजली बिजलीனா லைட்னிங் மின்னல் வருது இல்லையா சோ மின்னல் எப்படி வரும் ரொம்ப ஒரு fraction of secondல வரும் அதான் வந்து கட்கடாதி बिजली ஆகர் படிதி சோ இந்த மரத்து மேல வந்து என்ன ஆயிருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு बिजली ஒரு லைட்னிங் வந்து விழுந்திருக்கு அரே பாப்ரே ஓ बिजली தி யா ஆஃபத் அது வந்து லைட்னிங்கா இல்ல ஆஃபத் ஆஃபத்னா வந்து டிசாஸ்டரா டிசாஸ்டர் என்ன சொல்வாங்க பேரிடர் சொல்வாங்க திடீர்னு வர எர்த்குவேக் அந்த மாதிரி ஸ்ட்ராமா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு யாத் ஆதே ஹி அப் பி தின் தக் தக் கர் தில் தக் தக் கர்னே லக்தா ஹே சோ இப்போ ஞாபகம் வந்தா கூட என் மனசு எப்படி இருக்கு தக் தக்னு அடிச்சுக்குது அவர் பிஜ்லி ஜஹாங் கிரி தி வஹாங் கட்டா கித்னா கஹரா பட் கயா தா சோ அந்த மின்னல் மேல எங்க விழுந்ததோ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுனா என்னோட உடம்புல கட்டா அப்படினா ஹோல் மாதிரி விழுந்துருச்சு அந்த ஹோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஹரா ரொம்ப டீப்பாவும் இருக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஹோல் ஆயிடுச்சு பட் கயாத்தா கம்பே மகாராஜா இது மாதிரி கம்பே கம்பத்துக்கிட்ட சொல்லுது அப் ஜப் கபி பாரிஷ் ஹோத்தி ஹே தோ முஜே உஸ் ராத் கி யாத் ஹோ ஆதி ஹே சோ இப்போ எப்ப மழை பெஞ்சாலும் எனக்கு என்ன ஆகுது அன்னைக்கு நைட்டுக்கான ஞாபகம் தான் வந்துடுது உஸ் ராத் கி யாத் ஹோ ஆதி ஹே அங்க தர் தர் காப்னே லக்தி ஹே அங்கனா அவருடைய உடம்பு என்னோட பார்ட்ஸ்ல என்ன ஆகுது தர் தர்னு காப்னே காப்னேனா நர்வஸா ட்ரெம்பிள் ஆகுது ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க உடனே அதுக்கு கம்பா என்ன சொல்லுது மேரி தபியத் ஹி லோஹேங் கி ஹே ஜோ மை பிமார் நஹி படுத்தா லோஹே அப்படின்னா அயன் சோ என்னோட தபியத் என்னோட உடம்பு எதுல செய்யப்பட்டது என்னோட உடம்பு அயனால செய்யப்பட்டது ஜோமை பிமார் நகிப்படுத்தாதனால எனக்கு எந்த உடம்பு சரியில்லாமே ஆகாது எனக்கு எந்த இதுவும் டிசீஸும் எனக்கு வராது வர்ணா கொயி பி இஸ் தரக் பாரிஷ் டண்டி தூப்புமே கடாரஹே வர்ணா இல்லைனா வர்ணானா இல்லைனா யாராலையாவது இந்த மாதிரி ஒரு பாரிஷ் மழையிலையும் குளிர்லையும் வெயிலையும் நிக்க முடியுமா கடாரஹே அப்படின்னு கேக்குது தோ ஜரூர் பிமார் படுஜாயே படுஜாயேகா யா நஹி சோ இந்த மாதிரி இல்ல அயனால செய்யப்படலன்னா கண்டிப்பா என்ன ஆகும் கண்டிப்பா பிமார் ஜோரால உடம்பு சரியில்லாம வந்துடும் ஆமாவா இல்லையா படுஜாயேகி யா நஹி அப்படின்னு கேக்குது கித்தனே தின் பீத் கயே கித்தனி ராத்தே லேக்கின் மை பிமார் இசி தர கடா ஹூம் சோ எவ்வளோ நாள் இதே மாதிரி போயிடுச்சு நிறைய இரவுகள் போயிடுச்சு கித்தனி ராத்தே கித்தனி தின் நாட்கள் போயிடுச்சு லேக்கின் மை பிமார் பராபர் சாரி பராபர் இசி தர கடாகும் பராபர் அப்படின்னா நான் வந்து நல்ல நிலையில இதே மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன் லம்பி டண்டி சான்ஸ் சோடுக்கர் சான்ஸ் அப்படின்னா மூச்சு பெருமூச்சு விடுது லம்பிட்டுன்னா பெரிய மூச்சு விடுது ஹப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டுட்டு ச ஜுன்கி கி எஹு நௌக்ரி பி கோயி நௌக்ரி ஹே அப்படின்னா ஜுன்கி அப்படின்னா இந்த மாதிரி நான் நின்று இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் நின்றுட்டு இருக்கேன் இல்லை எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் லைட் தந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஜுன்கி அப்படின்னா ஆக்சுவலா டாக்ஸ்ன்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கணும் இன்ஸ்பெக்ட் பண்ற இந்த வேலை கூட ஒரு வேலையா ஜுன்கி கி எஹு நௌக்ரி பி கோயி நௌக்ரி ஹே அப்படின்னு கேக்குது பேட் சொல்றது அப்பனே பத்தோங் கா கோட் பெஹன்கர் முஜே சர்தி பாரிஷ் யா தூப் மே உத்னி தக்லீஃப் நஹி ஹோதி தோ பி தும்சே பஹுத் பெஹலே கா கடா ஹூ மை யஹா அப்பனே பத்தோம் அப்படின்னா வந்து லீவ்ஸ் என்னோட லீவ்ஸ்
என்கிட்ட இருக்கிறதுனால கோட் பெஹன்கர் அந்த லீவ்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து எப்படி இருக்கு ஒரு கோட் மாதிரி என்கிட்ட இருக்கிறதுனால முஜே சர்தி பாரிஷியா தூப் மே உத்னி தக்லீஃப் நஹி ஹோதி. சர்தி அப்படின்னா வந்து குளிர், பாரிஷ்னா மழை, தூப்னா வெயில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூட உத்னி தக்லீஃப் நஹி ஹோதா, என்னோட இலைகள் எனக்கு கோட்டு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தக்லீஃப், எனக்கு பெரிய ப்ராப்ளமா அது இல்லை. உத்னி தக்லீஃப் நஹி ஹோதா தோபி தும்சே பகுத் பெஹலே கா கடா ஹூமை யஹா, ஆனால் நான் உன்னை விட ரொம்ப முன்னாடியே பெஹலே நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். எஹி மேரா ஜென்ம ஹுவா, நான் இங்கே தான் பிறந்த இசி ஜஹக் இதே பிளேஸில் தான் நான் வளர்ந்துக்கிட்டோ இருக்கேன். தப் சப் குச் கித்னா அலக்தாக, ஸோ அப்போ நான் வளரும்போது இது எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அலக் அப்படின்னா ரொம்ப தனித்தனியாக இருந்துச்சு எல்லாமே. வஹாங் கேவே சப் ஊஞ்சே ஊஞ்சே கர் நஹி தே தப், ஸோ அப்போ இப்போ இருக்கிற அந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள் அப்போ கிடையாது. எஹு சடக் பி நஹி தி, இந்த ரோடு கூட கிடையாது. வஹு சினிமே கா படாசா போஸ்டர் அவர் உஸ்மே நாச்சினே வாலி அவுரத் பி தப் நஹி தி, ஸோ அந்த அங்கே ஒரு சினிமா போஸ்டர் இருக்கு இல்லையா, சினிமே கா படாசா போஸ்டர் அவர் உஸ்மே நாச்சினே வாலி அவுரத். அங்கே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிருப்போம் கேரக்டர்ஸ்ல அங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் டான்சிங் போஸ்டர்ல, அந்த அவுரத் அவுரத்னா ஒரு அந்த பெண்ணு, அது கூட அப்ப கிடையாது. அவுரத் பி தப் நஹீதி சிர்ஃப் சாம்னே கா எஹு சமுத்திரதா, ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற இந்த சமுத்திரம் மட்டும்தான் அப்போ இருந்துச்சு. பஹூத் அகேலாபன் மகசூஸ் ஒத்தாகே, அகேலாபன் அப்படின்னா ரொம்ப நான் லோன்லியா மகசூஸ்னா ஃபீல் பண்றது, நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். தும்ஹே ஜப் யஹா லாக்கர் கடாக்கியா கயா தோ சோச்சா சலோ கோயி சாதி தோ மிலா, அப்பதான் என்ன பண்ணாங்க உன்னை கூட்டிட்டு வந்து இங்க நிற்க வச்சாங்க. தும்ஹே ஜப் யஹா லாக்கர் கடாக்கியா, நிக்க வைக்கும் போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா சலோ கோயி சாதி தோ மிலாவோ, நம்மளுக்கு ஒரு சாதினா கம்பானியன் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். இத்தனா ஹி சஹி, அவ்வளோதான் நான் யோசிச்சதுதான் உண்மை. லேக்கின் ஓபி கஹா, அது கூட நடக்கல, அது கூட எங்க நடந்துச்சு. தும் ஷுரு ஷுருமே முஜ்ஜே போல்னே கோஹி தயார் நஹீதே, சரி நீ எங்க என்கிட்ட பேசுறதுக்கு கூட ஆரம்பிக்கவே இல்லை, நீ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. முஜ்ஜே போல்னே கோபி தயார் நஹி, நீ என்கிட்ட பேசுறதுக்கு தயாரா கூட இல்லை. மைனே பஹூத் பார் கோஷிஷ் கி, நான் நிறைய தடவை உன்ட்ட ட்ரை பண்ணேன். பர் தும்ஹாரி அகட் அக்கட் ஜஹாந்தி வஹா வஹி காயப், ஆனால் நீ எப்படிப்பட்டவன் பார்த்தோன்னா எங்கே உன்னோட பிளேஸோ நீ அதே இடத்துல நின்றுட்டு இருந்த, யார்கிட்டையும் அக்கம் பக்கம் கூட திரும்பி பார்க்கல. துமாரி அக்கட் ஜஹான், நீ எந்த இடத்துல உன் பிளேஸோ வஹி காயப் அங்கே தான் உன்னோட ஒர்க் அப்படின்ற மாதிரி நீ நின்றுட்டு இருந்த. பாத்மே மஹினே பி சோச்சலியா, அப்புறம் நான் யோசித்தேன் இஸ்கி நாக் இத்னி ஊஞ்சி ஹேதோ ரஹனேதோ, ஸோ அவனுடைய மூக்கு இவ்வளோ பெருசாக இருந்தா அப்படின்னா என்னன்னா ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி, இஸ்கி நாக் இத்னி ஊஞ்சி ஹேதோ ரஹனேதோ அப்படியே இருக்கட்டும், மைனே பி கபி ஆவாஸ் நஹி லகாயி, நானும் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே இல்லை. ஹா அப்படின்னா அபி ஸ்வபாப் ஜரா ஏசா ஹி ஹே, ஆமாம் ஆமாம் உன்னுடைய ஸ்வபாவம் உன்னுடைய குணம் கூட அந்த மாதிரி தான், நீ யார்கிட்டையும் பேச மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கம்பா சொல்லுது. அவர் ஏக் தின் ஜப் ஆந்தி பானி மே மை பில்குல் தும்ஹாரா ஊப்பர் ஹி ஆபடா, ஆந்தி பானி அப்படின்னா வந்து புயல், புயல் மழையில நான் என்ன பண்ண, ஏக் தின் ஜப் ஆந்தி பானி மே மை பில்குல் ஃபுல்லா வந்து ஊமேல தும்ஹாரே ஊப்பர் ஹி ஆபடா, அப்படியே வந்து நான் உண்மையில சாஞ்சி விழுந்துட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லுது. பேட்டு உடனே என்ன சொல்லுது, பாப்ரே கைசே தேவோ ஆதி ஆந்தி பானிக்கா துஃபான் அப்ப, ஸோ பாப்ரே எப்படி இருந்துச்சு பத்தியா அந்த ஸ்ட்ராம், அந்த ஸ்ட்ராம் அந்த துஃபான் அப்படின்னால ஸ்ட்ராம்னு அர்த்தம், அந்த புயல் எவ்வளோ வந்து ஒரு ரொம்ப வேகமாக வீசிச்சு இல்லையா. அப்ப இந்த சவுண்டை வந்து நம்ம ஆ அப்படி அரை மாத்திரை அளவில் சொல்லலாம், அதாவது ரொம்ப ஹாஃபாக சொல்லணும், ஆவை வந்து ஹாஃபாக உச்சரிக்கணும். அப்போ வந்து அப்ப அப்ப அப்போ உடனே கம்ப சொல்லுது, தும் கடைத்தே இஸ்லியே மை குச்சு சன்பல்பு கயாஹா, நீ நின்றுட்டு இருந்த தும் கடைத்தே இஸ்லியே மை குச் சன்பல் கயாக, அதனால என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. தும் நே முஜே ஊப்பர் கா ஊப்பர் சேல்லியா, நீ என்ன உன் மேலே போட்டு என்ன பண்ணிட்ட, நீ சஃபர் ஆகிவிட்ட சேல்லியா, வஹ ஹச்சா ஹோ அது நல்லதா போச்சு, சாஹே தும் குத் காஃபி ஜக்மி ஹோ கயா, ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நீ வேணும்னே உன் மேலே குத் உனக்கு நீயே ரொம்ப ஜக்மி ரொம்ப இன்ஜூர் ஆயிட்டு உனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சு. பாத்மே மேரா கரூர்
சட்டுகையா. ஸோ அதனால் நான் வந்து ப்ரௌடாக நின்றுட்டு இருந்தாலே அந்த ப்ரௌடும் என்கிட்ட இருந்து போயிடுச்சு. அவர் அப்படி தோஸ்தி ஹோ கையி. அதுக்கப்புறம் நான் உன்னோட ஃப்ரெண்டாகவும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப நடந்த விஷயங்கள் நடந்த இன்சிடெண்ட்டை கம்பமும் அந்த பேட்டும் வந்து பேசிக்கிறாங்க. பேட்டு உடனே சொல்லுது, ஹூ ஹவா ஆஜ் பி பகுத்த, ஆமாம் ஆமாம் இன்னைக்கு கூட காற்று ரொம்ப வேகமாக தான் வீசுது அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ என்ன நடக்குது இந்த டார்க் லெட்டர்ஸில் இருக்கிறது வந்து அங்கே என்ன நடக்குதுன்றது, இந்த லைட் லெட்டர்ஸ் இருக்கிறது வந்து அங்கே கான்வர்சேஷன். தோனோ சுப்பு, ஸோ ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஹவா கி அவாஸ், காற்றினுடைய சத்தம். குத்தே கா பௌக்னா, நாய்கள் வந்து குறைக்கிற சத்தம். போஸ்டர் பர் பான் பனி நாச்சினே வாலி அவுரத் டேடி ஹோ ஜாத்தி ஹே. ஸோ அந்த போஸ்டரில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற அந்த போஸ்டர் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டேடி டேடி அப்படின்னா க்ரூக்கட் சொல்லுவாங்க. க்ரூக்கட்னா பெண்ட் ஆர் ட்விஸ்டட் அவுட் ஆஃப் ஷேப், அதாவது காற்று வீசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த ஷேப்லேருந்து கொஞ்சம் மாறுறாங்களா, அந்த காற்றுல அந்த போஸ்டர் வந்து அசையுது இல்லையா, அதுதான் வந்து டேடின்னு சொல்கிறாங்க. டேடி ஹோ ஜாத்தி ஹே. ஸோ இந்த காற்று அடிக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடக்குது. உஸ்கே குன்கரு பஜ்தே ஹே. ஸோ அவங்க காலில் போட்டிருக்க அந்த கொலுசு என்ன ஆகுதுன்னா சத்தம் போடுது, சத்தம் அந்த குன்கரு சத்தம் கேட்குது. வகு ஃபிர் பெஹலே கி தரஃபு ஸ்திரி ஸ்ரீ ஹோ ஜாத்தி ஹே. ஸோ திரும்ப என்ன பண்ணுறாங்க அவங்க, காத்தடிச்ச உடனே கொஞ்சம் அசையுது அந்த ரிங் சத்தம் கேட்குது, திரும்ப பெஹலே கி திரு ஃபர்ஸ்ட் மாதிரி அதே பொசிஷனில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. லெட்டர் பாக்ஸ் கிசி தோஹே கா ஏக் சரண் குன் குணாத்தே ஹே அவர் ருக் ஜாத்தே ஹே. ஸோ இப்போ தான் லெட்டர் பாக்ஸ் அங்கே வந்து பேச ஆகும். லெட்டர் பாக்ஸ்னால் அந்த ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல ரெட் கலரில், ஸோ லெட்டர் பாக்ஸ் அங்கே வருது. அங்கே வந்து என்ன பண்ணுது, ஒரு தோஹே ஒரு கவிதையுடைய ஒரு சரணம் மட்டும் பாடுது. குன் குணாத்தே ஹே அவர் ருக் ஜாத்தே ஹே பாடி நிறுத்துது. உடனே கவ்வா சொல்லுது, பேட் அங்கே ஒரு கவ்வா இருக்குது, கவ்வா சொல்லுது பேட்கே பீச்சேசே சாங்குக்கர். சாங்குக்கர் அப்படின்னா பீப்பிங், அப்படியே எட்டி பார்த்து மரத்துக்கு பின்னாடி அந்த கவ்வை எட்டி பார்த்துட்டே சொல்லுது. காவ் அப்படின்னு சொல்லிட்டு, கோன் ஹே ஜோ ராத்கே வக்த் இத்னி மீட்டி ஆவாஸை லகாக்கர் மேரி நீந்த் கராப் கர்த்தா ஹே ஜராபர் சை நஹி இன்ஹே. ஸோ யார் அது இந்த ராத்திரி சமயத்தில், ராத்கே வக்த் ராத்திரி சமயத்தில் மீட்டி ஆவாஸே இவ்வளோ ஸ்வீட்டான ஒரு குரல் சத்தத்தோட மேரே நீந்து கராப் கர்த்தாக என்னுடைய தூக்கத்தை கலைக்கிறது யாரு அப்படின்னு கேட்குது. ஜராபர் சைன் நஹி இன்ஹே. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட தூக்கம் இல்லையா, ஏன் என்னோட தூக்கத்தை அவன் கலைக்கிறான். இப்போ லெட்டர் பாக்ஸ் பாட்டு பாடிச்சுலே அதுக்கு கவ்வா இந்த மாதிரி பேசுது. ஒன்று லெட்டர் பாக்ஸ் சொல்லுது, ஹூ மீட்டி அவாஸ்மே நஹி காயத்தோ கியா இஸ் கவ்வே ஜெய்சி கர்கஷ் காவ் காவ் கரே. ஆமாம் நான் என்ன மீட்டி அவாஸ் தான் பாடுறேன், இல்லைனா நான் என்ன கவ்வே மாதிரி உங்களை மாதிரி கர்கஷ் அப்படின்னா அந்த க்ரோவோட வாய்ஸ் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கர கர பஹராஸ் வாய்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காவ் காவ்னா நான் கத்திட்டு இருக்கேன். கெஹத்தா ஹே ஜராபி சை நஹி ஹே. ஸோ என்ன நீ சொல்கிற, என் கொஞ்சம் கூட என்கிட்ட வந்து இது இல்லை பொறுமை இல்லைன்னு சொல்கிறியா, என்கிட்ட அமைதி இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குது. பேட்டுமே ஹாத் டால்கர் ஏக்கு பத்திர நிக்கால்தா ஹே. ஸோ லெட்டர் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும், அதோட அதுக்கிட்ட வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் பேட்டுன்னு சொல்கிறாங்க, அதோட வயிறுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வயிற்றுக்குள்ளே அது கையை போட்டு என்ன எடுக்குதான் ஒரு லெட்டர்ஸை வந்து ஒரு லெட்டரை எடுக்குதான். தீரேசி ஜீப்கோ லகாகர் கோல்தே ஹே. ஸோ அதை வந்து மெதுவாக அதை திறந்து படிக்க ஆரம்பிக்குது, அந்த லெட்டரை வந்து திறந்து படிக்க ஆரம்பிக்குது. உஸ்மே சே காகஸ் நிகால்கர் ரோஷ்னி மே படனே லகுதாக. ஸோ அதுலேருந்து ஒரு காகஸ் அந்த கவருக்குள்ளே வந்து ஒரு காகஸ் இருக்குது, ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து ரோஷினி அந்த லைட்டு கம்பத்தோட வெளிச்சத்தில் வந்து படனே லகாத அது படிக்க ஆரம்பிக்குது. ஸோ லெட்டரில் என்ன இருக்குன்னு பாருங்கள், எஹ் கிஸ்கி சுட்டி ஆகர் படிக ஹெட் மாஸ்டர். ஸோ இந்த சிட்டி யாருடைய இந்த லெட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் போட்டிருக்காரு. டீக் கியா கஹத்தா ஹே. ஸோ இந்த ஹெட் மாஸ்டர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு படிக்குது. ஸ்ரீமான் ஸ்ரீயுத் கோவிந்த் ராவ்ஜி ஆப்கா லடுக்கா பரீட்சித் படாயி மே காஃபி கம்சோர் ஹே. ஸோ இந்த லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பாவுக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸ்ரீமான் ஸ்ரீயுத் கோவிந்த் ராவ்ஜி அப்கல் அடுக்கா உங்களோட பையன் வந்து பரீட்சித், பையனோட பேர் பரீட்சித், படாயுமே காஃபி கம்சோர், கம்சோர்னா வீக்னு அர்த்தம், படிக்கிறதுல ரொம்ப வீக்காக இருக்கான். கிளாஸ் மே உஸ்கா தியான் படாயுமே பில்குல் நஹி ரஹுதா. ஸோ கிளாஸில் அவனுடைய கவனம் வந்து படிப்பில் இல்லை. இஸ்கி பஜாய் உசே கிளாஸ் ஏ காய பிரகுக்க. ஸோ அவனோட கவனம் எங்கே இருக்கு அப்படின்னா அவனுடைய கவனம் எல்லாமே கிளாஸில் இருந்து காய மிஸ் ஆகுது அங்கே இல்லாமல். பண்டே கேள்னே ஜியாதா அச்சா லக்தாக. ஸோ கேள்னா விளையாட்டில் தான் அவனோட கவனம் ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆப் ஏக் பார் குத் ஆக்கர் முச்சே மிலியே இலியே. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து என்ன பாருங்க, குத்தாக்கனா நீங்களே வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. பரீட்சித் கே பாப்பா ஹெட் மாஸ்டர் சே மில் பி லேகே
तो क्या हो जाएगे। सो इदला वंदी इदु कवा सोलुदु, सॉरी इदु लेटर बॉक्स सोलुदु, परीक्षितोड अप्पा हेडमास्टर पोय पाता एन्ना आगुम, तो क्या हो जाएगे। स्कूल में बच्चे पढ़ नहीं, क्लास से गायब रहकर घंटे खेलते रहे, इसका क्या मतलब। फीस के पैसे क्या पॉकेट में आते हैं। लेटर बॉक्स என்ன சொல்லுது அப்படினு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருக்க பச்சா என்ன பண்றாங்க அப்படினா படிக்க மாட்டேங்கறாங்க, கிளாஸ்ல இருந்து கவனம் செலுத்தாம விளையாட்டுல கவனம் செலுத்துறாங்க। இஸ்கா கே மட்டும் இதுக்கு என்ன அர்த்தம், ஃபீஸ் என்ன, பாக்கெட் பாக்கெட் அப்படினா ஃப்ரீயாவா கிடைக்குது, ஃபீஸ் கே பைசா கே பாக்கெட் மே ஆதே ஹே, சபி பாப்பா லோக் ஆபீஸ் மே இத்னா காம் கர்தே ஹே தப் கஹி ஜாகர் மில்தே ஹே பைசா। சோ அப்பாங்கள என்ன பண்றாங்க, சபி பாப்பா லோக் ஆபீஸ் மே இத்னா காம் கர்தே, சோ ஆபீஸ் போய் அவங்க ரொம்ப வேலை செய்யிறதுனால என்ன, அதனால தான் என்ன கிடைக்குது, பைசா கிடைக்குது, தப் கஹி ஜாகர் மில்தே ஹே பைசா। உன்ஹே ये बच्चे फोकट के समझे आखिर क्या। सो इन द குழந்தைகள் என்ன நினைச்சுக்கறாங்க, இதெல்லாம் பைசாலாம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நினைச்சுக்கறாங்க, வேற என்ன அப்படினு சொல்லி ரொம்ப கோவமா அந்த லெட்டர் பாக்ஸ் பேசுது। சே मुझे हेडमास्टर होना चाहिए था, எனக்கு என்ன ஆகணும், நான் हेडमास्टर ஆகணும், இஸ் பரீட்சித் கோ ஹோஷ் தப் பி அச்சி தரக் டிகானா லகாதா, அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், இந்த பரீட்சை தந்த பையனுக்கு என்ன பண்ணுவேன், என்ன பண்ணனும் அப்படின்றத நல்லா சொல்லி கொடுப்பேன், ஹோஷ் தப் மை அச்சி தரக் டிகானா லகாதா। होश அப்படினா சென்சஸ், அவனோட சென்சஸ் வந்து அவன அடிச்சு சரி பண்ணுவா அப்படினு சொல்ல வராங்க। ஹோஷ் தப்மை அச்சி தரஃப் டிகான், அவன வந்து எல்லாமே நான் புரிய வச்சிருப்பேன் அப்படினு சொல்லிட்டு வஹ பத்ர ரக்கக்கு தூஸ்ரா நிகால்தா ஹே। சோ அந்த லெட்டர் படிச்சிடுச்சு, வேற லெட்டர் வந்து எடுக்குது, யஹ கிஸ்கா ஹே அப்படினு சொல்லி அது எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகுது। அப்ப கம்பா கேக்குது, க்யோ லால்தாஹு, லால்தாஹு அப்படினா வந்து செவப்பு பெட்டின்னு அர்த்தம், சோ க்யோ லால்தாஹு ஆஜ் கிஸ் கிஸ் கே பத்ர சோரி சோரி படுத்தே ரஹே, சோ நீ இன்னைக்கு யார் யார் லெட்டர்லாம் நீ வந்து சோரி சோரி திருட்டு திருடி திருடி நீ எடுத்து படிக்கிற அப்படினு சொல்லுது। பொண்ணு லெட்டர் பாக்ஸ் சொல்லுது, ஆச்சரியசே ரொம்ப ஆச்சரியமா கேக்குது, சோரி சோரி நானா திருட்டு தனமா படிக்கிறேன், சோரி கிஸ்லயே நான் எதுக்காக திருட்டணும், சபி சிட்டியா மேரே ஹி தோ கம்சே மே ஹோதி ஹே। சோ இந்த எல்லா லெட்டருமே मेरी हो मेरी ही अब लेटर में कमजी अब पोसेशन कण पारवेल मेर पारवेल अच्छी तरक रोज रोज पड़ता हूँ इनकमे पड़ी रोज रोज ना डेली में पड़चिटर पेट उड़े सोल्द कमजे में होने का मतलब यह तो नहीं लालता हूँ कि लोगों की चिट्टियां फाट फाट कर पढ़ते रहो। सो कमजे उन्नोड़े कण पारवे मेर पारवे अर्थम इत कतलब अर्थम इत कलता लोगों की चिट्टियां पीपलो लेटर में फाट फाट कर किच्चे नहीं पड़ान अर्थम उमेना अद कर्थम போஸ்ட் மாஸ்டருக்கு பதா செல் गया तो போஸ்ட் மாஸ்டருக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன பண்ணுவ அப்படிን கேக்குது। லெட்டர் பாக்ஸ் வந்து चलता है पता तो चल जाने दो मेरी तरह यहां रात दिन बैठकर दिखाए थब पता चले। சோ தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டோம் என்ன மாதிரி மேரி தரஹ் இந்த இடத்துல நைட்டும் பகலுமா உட்கார்ந்து பார்த்தாதான் அவருக்கும் தெரியும் அப்படினு சொல்லுது। வர்சோ வஹ போஸ்ட் மாஸ்டர் மேரே பேட் மே சே சிடியா நிகால் ரஹா தா அவர் முஜே இத்னி லம்பீ जब भाई आई की रोके नहीं रुकी। सो परसों अभी ना वंदे नाले किन्ना पन्नो रंदे पोस्ट मास्टर परसों ना नेत नेत किन्ना पन्ना रंदे पोस्ट मास्टर मेरे पेट से इनोडे पेट लंदे इनोडे वाईट लंदे ना पन्ना चिट्ठियाँ निकाल रहा था नरिया लेटर्स ऐड था और मुझे इतनी लंबी जमाई आई अब ये ना किन्ना आज ना पेरीये वंदे यॉनिंग पेरीये कोठाई वंदे छे की रोकी नहीं रुकी ना स्टॉप पन्ने मुड़ी ले இப்போ என்ன பண்ணது ஜமாயில் ஏதா ஹே இப்போ வந்து அப்படியே அந்த யானிங் பண்ணிட்டே சொல்லுது வஹ தேக்தா ஹி ரஹ கயா அவன் என்ன பார்த்துட்டே தான் இருந்தா பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணிட்டான் சிட்டியோம் கோ பண்டல் பண்ணாக்க ஜல்தி ஜல்தி சல்தா பண்ண வஹ உடனே அவன் என்ன பண்ணா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பண்டல் பண்ணிட்டு ஜல்தி ஜல்தி ரொம்ப ஃபாஸ்டா இங்க இருந்து மூவ் ஆயிட்டான் லேக்கின் ஏஹ லெட்டர் பாக்ஸ் இஸே நஹி போரியத் ஹோதி ஹக் ஏக் ஜஹக் பைட்டே பைட்டே ஆனா இது வந்து ஒரு லெட்டர் பாக்ஸ் நான் எனக்கு இசி நஹி போரித் போரித்னா போர் அடிக்கிறது எனக்கு போர்டம் எனக்கு ஒரே இடத்துல இருந்து ஏக் ஜஹக் ஒரே பிளேஸ்ல பைட்டே பைட்டே உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கு போர் அடிக்காது மை கஹதா ஹூ சார் சிட்டியோம் मन बहलाने के लिए पढ़ भी ली तो क्या हो गया। सो ना என்ன சொல்றேன் அப்படினா ஒரு நாலு லெட்டர் मन बहलाने मन बहलानेனா நம்மளோட மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கிறதுக்காக ஒரு என்டர்டெயின்மென்ட்காக என்ன பண்ணோனா ஒரு நாலு லெட்டர் படிச்சா என்ன ஆக போது ஒண்ணு ஆகாது அப்படினு சொல்றது। உடனே பேட் சொல்லுது लेकिन चिट्ठी जिसे लिखी गई हो लालता हूं उसे ही पढ़नी चाहिए वह
பிரைவேட் ஹோத்தி ஹே பிரைவேட். ஸோ என்ன சொல்றது, அதில் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து சிட்டி லெட்டர் யாருக்காக எழுதியிருக்காங்களோ அவங்க தான் படிக்கணும் லால்தாஹு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு பிரைவேட்டான ஒரு விஷயம், அவங்க தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மை கஹா கிசி கி சிட்டி பாஸ் ரக் லேத்தா ஹூம் ஜிஸ்கி ஹோத்தி ஹே உசே மில் ஹி ஜாத்தி ஹே. ஸோ நான் யாரோட லெட்டரும் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லையே. மை கஹா கிசி கி சிட்டி பாஸ் ரக் லேத்தா ஹூம் ஜிஸ்கி ஹோத்தி ஹே, அது யாருக்கிட்ட கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்க தானே போகுது. கிசி கி குப்த் பாத்தே மை கப் பாஹர் நிக்கல்லா தேத்தா ஹூம். ஸோ யாருடைய விஷயமும் ஒரு சீக்ரெட்டான விஷயம் நான் வெளியில் சொல்கிறதே கிடையாது, நான் யாருக்கிட்டையுமே எதையும் சொல்கிறது கிடையாது. பஹு முஜே தக்கி ரகுதி ஹே, ஸோ அதை நான் என்கிட்டயே தான் வச்சுக்கிறேன். இஸ்லியே தோ முஜே அப்னா பகுத் மகத்துவ லத்தா ஹே, ஸோ அதனால தான் என்ன நானே என்ன நினச்சிக்கிறேன், ரொம்ப மகத்துவமாக நினச்சிக்கிறேன். கோயி ஆரஹா லத்தா ஹே, உடனே பேட்டின சொல்லி யாரோ வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னவொடனே சப் சுப் ஹோ ஜாத்தே ஹே, எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. போஸ்டர் பர் பனி நாச்சினே வாலா கா சந்தூலன் ஃபிர் சே பிகட்டா ஹே, ஸோ அவங்களுடைய அந்த கொலுசு திரும்பவும் சத்தம் கேட்குது. ஃபிர் பெஹலே கி தர ஸ்திர் அவுர் ஸ்பஷ்ட் ஹோ ஜாத்தி ஹே, ஸோ திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது காற்று வீசும்போது அந்த சத்தம் கேட்கும் அந்த போஸ்டரில் இருக்க நாச்சினே வாலி லேடி. உடனே என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் பழசு மாதிரி நின்றுக்கிட்டு சத்தம் இல்லாமல் நின்றுக்கிறாங்க. தேஜ் ஹவா கி பன் பனாஹட், ஸோ ரொம்ப சத்தமாக காற்று வீசக்கூடிய பன் பனாஹட்னா ஒரு பஸ்ஸிங் சவுண்டு. பிகாரி ஜெய்சே ஜெய்சா ஏக ஆத்மி ஆத்தா ஹே, பிகாரி அப்படின்னா வந்து பெக்கர் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு ஆள் வந்து வந்துட்டு இருக்கான். உஸ்கே கந்தே பரு சோயி ஹுயி ஏக்கு லடுக்கி ஹே, அவனுடைய ஷோல்டரில் என்ன இருக்கு அப்படின்னு, கந்தேனா ஷோல்டர், ஷோல்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க ஒரு சின்ன குழந்தை இருக்கு. ஆத்மி என்ன சொல்றான், மை பச்சை உட்டேனே வாழாகும், நான் யாரு குழந்தைங்களை திருடுறவன் கடத்துறவன். தூசரா கோயி காம் கர்னேக்கு மேரி இச்சா நகி ஹோத்தா, வேற எந்த வேலையும் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஆசையே கிடையாது. அபி தோடி தேர் பெஹலே ஏக் கர் செய்யகள் அடுக்கி உட்டாயி ஹே மெயினே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீட்டிலேருந்து இந்த குழந்தைய நான் என்ன பண்ணேன், உட்டாயி ஹே, நான் இந்த வீட்டிலேருந்து இந்த குழந்தைய நான் எடுத்துட்டு வந்தேன். கெஹரி நீந்து சோரஹி தீரும், கெஹரி நீந்து ரொம்ப டீப்பாக அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அப் தக்கு உட்டி நகி, இப்ப வரைக்கும் அது எழுந்திருக்கவே இல்லை. உட்டேகி பி நகி மைனே இசே தோடி பெஹோஷி கி தவா ஜோ தீஹ, ஸோ அவ அது மாதிரி அது எழுந்திருக்கும் எழுந்திருக்காது ஏன் அப்படின்னா, மைனே நான் என்ன கொடுத்துருக்க அதுக்கு கொஞ்சம் பெஹோஷி அப்படின்னா வந்து மயக்கம் மருந்து, அன்கான்சியஸ் பெஹோஷி கி தவா அன்கான்சியஸா இருக்கிற அந்த மருந்தை வந்து கொடுத்துருக்க. அப்பு முஜே லகி ஹே பூகே பூக், இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. தின்பர் குச்சு கானே கா வக்து ஹி நகி மிலா, ஸோ நாள் முழுக்க எனக்கு சாப்பிட்றதுக்கான டைமே கிடைக்கல. பேட் மே ஜெய்சி சூஹே தவுடுறஹே ஹே, சூஹே அப்படின்னா மவுஸ், வயிற்றில் வந்து எனக்கு எலி ஓடுற மாதிரி இருக்கு, அவ்வளோ பசி எடுக்குது. தோ ஏசா கியா ஜாயே, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இசே எஹி லெட்டாக்கர் அப்பினே ஜரா குச்சு கானே கி தாலாஷ் கரே, ஸோ இந்த குழந்தைய இந்த இடத்துலயே போட்டுட்டு இந்த இடத்துல கீழே லெட்டாக்கர் அப்படின்னா படுக்க வச்சுட்டு எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குது அப்படின்னு தாலாஷ் கரே, தாலாஷ்னா சர்ச் பண்ணுறது, நான் தேடி பார்க்க போறேன். தேக்கே குச் மில் ஜாயே, தோ ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இத்தினி ராத் கயே யஹா இஸ் வக்த் அப் கிசி கா ஆனா மும்கின் நகி, ஸோ இந்த இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இந்த ரைட் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இந்த டைமில் இங்கே யாரும் வரத்துக்கான மும்கின் பாசிபிலிட்டி கிடையாது, அதனால நம்ம தைரியமாக அந்த குழந்தைய இங்கே போட்டுட்டு போகலாம் அப்படின்னு அந்த ஒரு கிட்னாப்பர் அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த உயிரற்ற திங்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் வந்து இவ்வளவும் பேசிட்டு அந்த குழந்தைய அங்கே போட்டுட்டு போகிறான். ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்.